நாமக்கல் நகரில் ஸ்டுடியோ கடை நடத்தி வருவர் இலக்கிய செல்வன். இவர் வங்கி கடன் பெற தொழில் வரி ரசீது வாங்க நாமக்கல் நகராட்சி அலுவலகத்தை நாடியுள்ளார். அப்போது நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் வருவாய் அலுவலர் பரதராஜன் என்பவர் தொழில் வரி ரசீது வழங்க ரூபாய் 3000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லஞ்சம் தர விருப்பமில்லாத இலக்கிய செல்வன் நாமக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். காவல்துறை அறிவுரையின்படி நாமக்கல் நகராட்சி அலுவலகத்தில் இலக்கிய செல்வனிடம் இருந்து 2000 ரூபாய் பணத்தை வருவாய் அலுவலர் வரதராஜன் பெறும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த கடலையூரில் புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டாஸ்மாக் கடையை தொடர்ந்து இப்பகுதியில் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி மற்றொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஆதரவற்றோர் இல்ல கட்டிடத்திற்கு பின்புறம் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோப்பில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக கோவில்பட்டி மேற்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு உடனடியாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் கொலையானவர் கோவில்பட்டி அருகே அத்தை கொண்ட ஜெகஜோதி நகரைச் சேர்ந்த சாலமன் மகன் ஸ்டீபன் ராஜ் என்பது தெரிய வந்தது. இவர் அப்பகுதியில் பிளம்பர் வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது.